அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் வந்து உடனே சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் வந்து நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யில் இந்த ஸ்வீட்டை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் வீட்டில் நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நெய் வந்து நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் பொடிசாக கட் பண்ண முந்திரி பாதாம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் 100 கிராம் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய்யில் இந்த ரவையை நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரவை வந்து நல்லா வறுபடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வர வரையும் நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த ஸ்வீட்டுக்கு ரவையை எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரவை வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு அதையும் வந்து ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வரும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக லேஸாக கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் லைட்டாக வந்த ஸ்டேஜில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணியை, நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ரவையை வந்து நம்ம நெய்யில் வறுத்துருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி சேர்த்த உடனே கண்டிப்பாக கட்டி தட்டவே தட்டாதுங்க. அப்படியே கட்டி தட்டினாலும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கும் போது உங்களுக்கு நல்ல குழைவாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ ரவையும் கோதுமையும் நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை நல்லா கிளறதுக்கப்புறம் இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயிலையே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சுகர் சேர்க்கணும். சுகர் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட்டியும் சேர்த்துக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்த உடனே லேசாக இலக்கம் கொடுக்கும், நல்லா கிளற கிளற உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறி விட்டே இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அல்வா பதத்துக்கு இது இருக்கும். இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊற்றின நெய் எல்லாமே லேசாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமை நம்ம இதில் சேர்த்துட்டு அடிஷ்னலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. அடிஷ்னலாக சேர்க்குற நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேனில் ஒட்டாமல் அல்வா மாதிரி எப்படி திரண்டு வருது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.